ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஸ்கமெலன் வச்சு ஐஸ்கிரீமும் மாம்பழம் வச்சு ஒரு ஸ்மூத்தியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே செமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியே இந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேங்கோ ஸ்மூத்தி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் வச்சு செஞ்சு காட்டுறேன். இதை தோல் எல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு சப்போர்ட் பண்ணும். விட்டமின் சி அண்ட் ஏ வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹை ஃபைபர் இருக்கனால நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மாம்பழம் சீசன் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மூத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாம்பழம் சீசன் தான், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே செமையாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் வந்து பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாலை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப செமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். அடியில் வந்து கொஞ்சம் ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக சியா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சியா சீட்ஸ் சேர்க்குறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் கூட குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ சியா சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மூத்தியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த சம்மருக்கு ரொம்பவே ஸ்பெஷலான மேங்கோ ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மூத்தி ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மருக்கு ரொம்பவே குளுகுளுன்னு இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்களும் சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். மேலே கொஞ்சமாக நான் ஊற வச்ச சிஆர்சிஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ஸ்மூத்தி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மஸ்கமெலன் ஐஸ்கிரீம் வந்து பார்க்கலாம். மஸ்கமெலன் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1/2 மஸ்கமெலன் வந்து எடுத்திருக்கேன். இது நடுவில் விதைகள் இருக்கும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மஸ்கமெலன் பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால நம்மளுக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுக்கும், நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக மஸ்கமெலன் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து லோ கேலரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். தூக்கம் இல்லாதவங்க இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும், நல்ல ஒரு குட் ஸ்லீப் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம உள்ள சதைகளை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 350 ml பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பால் எடுக்கும்போது கட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியாக வரும். ஸோ இதை நல்லா நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளார் தான். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் மேக்ஸிமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கரைச்சிட்டு இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்ததும் நல்லா வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும், அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்ன பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதில் கண்டன்ஸ் மில்க் கூட சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் 1 மூடி வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நல்லா கூல்டவுன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். நல்லா கூல்டவுன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஸ்கமெலனை சேர்த்துக்கலாம். இந்த மஸ்கமெலனை நான் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தேன். ஸோ
இதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லியும் கலெக்ட் பண்ணுற பாலாடைகள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா பாலாடைகள் நல்லா கட்டியாக வரும். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுக்கிறதுனால கொஞ்சம் வந்து கட்டித்தன்மை குறவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நான் 2 வீக்ஸாக கலெக்ட் பண்ண ஃப்ரெஷ் க்ரீமு. அதுலேருந்து 1-4 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்க்கணும். அதில் 1-5 டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கொண்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மிக்ஸையும் பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மூடி போட்டு டைட்டாக ஃப்ரீசரில் 2-3 ஹவர்ஸ் வந்து வச்சு எடுத்துடலாம். இதை வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டு நல்லா திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதை நீங்கள் இந்த ஸ்டெப்பை 2-3 தடவை கூட செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம செய்ய செய்ய இன்னும் ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நம்ம அடிச்செடுத்த ஐஸ்கிரீமை திருப்பியும் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி 2-3 தடவை அடிக்கும்போது ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். மேலே நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து கேஷ்நட் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த சமயத்தில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, சாக்லேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். நான் இப்போ இதுக்கு மேலே கேஷ்நட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை மூடி போட்டு ஓவர் நைட் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ண வச்சு எடுத்துடலாம். இதை நல்லா வந்து ஏர்டைட்டாக நல்லா மூடிடுங்க. மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் வச்சு எடுத்த ஐஸ்கிரீமு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக செட் ஆகிருக்கும். நம்ம வீட்டிலேயே மஸ்கமலன் ஐஸ்கிரீம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே க்ரீமி அண்டு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெளியே எந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ஐஸ்கிரீமும் இந்த மேங்கோ ஸ்மூத்தியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸும் நிறையா வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் தட் தேங்க்யூ. பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.